வணக்கம் டீச்சர்ஸ், இது உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி காஞ்சிபுரம். டிஎன்இடெட் 2023 பேப்பர் டூக்காக படித்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதற்கண் வணக்கம். டுடே பார்க்க போகிற டாபிக் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியாகிரபி சப்ஜெக்டில் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டீச்சர்ஸ், பொதுவாக ஜியாகிரபியில் கொஸ்டின் கேட்கும்போது எல்லாருக்குமே தெரியும், ஒன்று நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் கேட்பாங்க, நேஷ்னல் லெவலில் கேட்பாங்க, தமிழ்நாடு லெவலில் கேட்பாங்க. அதாவது உலக அளவில் பேசாமல் எக்ஸாம்பிளாக, உலகின் மிகப்பெரிய மறை நீர் ஏற்றுமதியாளராக இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். அப்போ உலக அளவில் இன்டர்நேஷ்னல் அளவில் இந்தியாவை ஒப்பிடலாம், இல்லை உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கான்செப்டை வச்சு கேள்வி கேட்கலாம் டீச்சர்ஸ். அடுத்தது நேஷ்னல் லெவலில், இந்தியா லெவலில் எடுத்துக்காட்டால் லேட்ரேட் சாயில் வந்து அதிகமாக இந்தியாவில் எந்த இடத்துல கிடைக்கிறது அப்படி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணலாம் டீச்சர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அளவில் நமக்கு வந்து புவியியல் சார்ந்த சில விஷயங்களை வந்து கேள்வி கேட்கலாம். மண்டல் மண் வந்து தமிழ்நாட்டில் பரவலாக கிடைக்கக்கூடிய இடம் எந்த மாவட்டம்னு கேள்வி கேட்கலாம் டீச்சர்ஸ். அப்போது ஜியாகிரபியில் பொறுத்த வரைக்கும் 3 டாபிக் தான் டீச்சர்ஸ் மெயின் டாபிக். ஒன்று எல்லாருக்குமே தெரியும், இன்டர்நேஷ்னல் லெவல் உலக அளவில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய அடிப்படையில் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் டாபிக் பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவல், இந்திய அளவில் லேட்ரேட் சாயல் வந்து அதிகமாக இருக்குது, அதிகமாக வந்து எந்த மாநிலத்தில் பரவலாக இருக்கிறதுன்னு கேள்வி கேட்கலாம் டீச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் டாபிக் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அளவில் புவியியல், அதாவது தமிழ்நாட்டு புவியியல், இந்திய புவியியல், அந்த அடிப்படையில் நம்ம வந்து ஃபுல் கான்செப்டோடு இருக்கும்போது எந்த வினா கேட்டாலும் நம்ம வந்து எளிமையாக ஆன்சர் பண்ணலாம் டீச்சர்ஸ். அப்போது 3 வே தான் நமக்கு வந்து பார்க்கணும். உலக அளவில் சம் எக்ஸாம்பிளாக, உலகின் மிகப்பெரிய மறை நீர் ஏற்றுமதியாளராக இந்தியா விளங்குகிறது, அப்போ எத்தனாவது, அதுதான் டீச்சர்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா டீச்சர்ஸ், பாருங்கள். உலகின் மிகப்பெரிய மறை நீர் ஏற்றுமதியாளராக இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு ஒரு வினா பார்க்க போகிறோம் டீச்சர்ஸ். மறை நீர் அப்படின்ற கான்செப்ட் என்ன சார், அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து இந்தியா வந்து எந்த இடத்துல இருக்குன்றதுக்கு கண் தெரியும் டீச்சர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறை நீர் ஏற்றுமதியாளராக இந்தியா எந்த இடத்துல எந்த பிளேஸில் இருக்குன்னா தேர்டு ஆப்ஷன், அதாவது 5வது ஏற்றுமதியாளராக இந்தியா இருக்கிறது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ மறை நீர்னால் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், வந்து என்ன சொல்லுவாங்க விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. விர்ச்சுவல் வாட்டர்னா ஒரு பொருளை தயாரிக்கிறோம், இப்போ எந்த ஒரு பொருளான நீர், அதாவது நீர் இல்லாமல் உற்பத்தி ஆகாது, அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு பொருளை தயாரிக்க மறைமுகமாக செலவு செய்யப்படும் தண்ணீருடைய அளவு தான் இந்த மறை நீர், விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க டீச்சர்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து இப்போ வந்து ப்ரெசண்டில் இருக்கக்கூடிய ஒரு நியூ டாபிக், எல்லாருக்குமே தெரியும் மழை நீரை பற்றி எழுதிடுவீங்க, ஆனால் மறை நீர்னால் என்னன்றதை ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் இருந்ததுனால இந்த முறை டெட்டில் கேள்வி கேட்பதற்கான முழு கான்செப்ட் இதில் இருக்குது டீச்சர்ஸ். அப்போ மறை நீர்னால் என்னன்னு பார்த்தோம், ஒரு பொருளை தயாரிக்க மறைமுகமாக செலவு செய்யப்படக்கூடிய அந்த தண்ணீர் அளவு தான். சம் எக்ஸாம்பிளாக, ஒரு கிலோ அரிசி இருக்குது, அதுக்கு எவ்வளோ சார் நமக்கு வந்து ஒரு கிலோ அரிசி உற்பத்தி செய்ய எவ்வளோ சார் லிட்டர் வந்து வாட்டர் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 2497 லிட்டர் வாட்டர் தான் தண்ணீர் செலவு செய்யப்படுகிறது. ஒரு கிலோ ஒரு கேஜ் அரிசி உற்பத்தி செய்வதற்கு 2497 லிட்டர் வாட்டர் நம்ம வந்து செலவு செய்யப்படுகிறோம். அப்போது உருளைக்கிழங்குக்கு பார்த்திங்கன்னா 287 லிட்டர் வந்து செலவு பண்ணுறோம். குறைந்தபட்சமாக பார்த்திங்கன்னா 237 கீரைகள் இருக்கு இல்லையா, 237 லிட்டர் வந்து ஒரு கீரை வகைகளை நம்ம வந்து உற்பத்தி செய்வதற்கு தண்ணீர் செலவிடப்படுகிறது. இந்த வார்த்தை, இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த வேர்ட்ஸ் யார் சார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஜான் ஆண்டன் ஹாலன் என்பவர் தான் இந்த மறைநீர் என்பவர் இந்த ஒரு வார்த்தையை சொல்வார். ஜான் ஆண்டன் ஹாலன் என்பவர் தான் இந்த மறைநீர் என்ற ஒரு வார்த்தையை இங்கிலாந்தை சேர்ந்தவர். இப்படியும் ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம் டீச்சர்ஸ். இப்போது மறைநீரை பற்றி ஒரு அடிப்படையான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த டாப்பிக்கை பற்றி எந்த ஆங்கிளில் க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். அப்போ உலகின் மிகப்பெரிய மறைநீர் ஏற்றுமதியாளராக இந்தியா இருக்கிறது. இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னா 5வது இடத்துல இருக்குது. மறைநீர்னால் என்னன்றதை பார்த்தோம். அந்த சொல்லை முதன் முதல் கொண்டு வந்தவர் யார்னா, இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஜான் ஆண்டன் ஹாலன் என்பவர் தான் கொண்டு வராரு. அப்போது ஒரு பொருளை தயாரிப்பதற்கு உற்பத்தி செய்வதற்கு மறைமுகமாக செலவு செய்யப்படும் தண்ணீருடைய அளவு தான் இந்த மறை நீர் என்று அழைக்கப்படுகிறது. இதை கொண்டு வந்தவர் யார், ஜான் ஆண்டன் ஹாலன். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பொருளுக்குள் மறைந்திருக்கும் கண்ணுக்கு தெரியாத நீர் அப்படின்னே சொல்லலாம், அதுதான் மறை நீர். நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன் போகலாம் டீச்சர்ஸ்.
குறைவான மழைப்பொழிவு, இந்தியாவில் குறைவான ரெயின்ஃபால் மழைப்பொழிவு உள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தோன்னே நமக்கு தெரியும், மவுன்சின்ரோம்னா அதிக மழை பெய்யக்கூடிய இடம், அதிக மழை அப்படின்றது பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் மவுன்சின்ரோம். கேள்வி என்னென்னா, இந்தியாவில் குறைவான மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா ஜெய்சால்மர், இதுதான் ஆன்சர் டீச்சர்ஸ். அப்போ குறைவான ரெயின்ஃபால் மழைப்பொழிவு உள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஜெய்சால்மர். இது எந்த பிளேஸ்ன்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், ராஜஸ்தான். ஜெய்சால்மர் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய தார் பாலைவனத்தினுடைய மையத்தில் இருப்பது தான் இந்த ஜெய்சால்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சராசரி மழையளவு எவ்வளோ சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 210 மில்லிமீட்டர் தான் சராசரி மழையளவே. அதிகபட்ச வெப்பநிலை பார்த்திங்கன்னா 50 டிகிரி அப்படின்றத பதிவு செய்கிறாங்க. இந்த நான்கு விஷயங்களை நீ தெரிஞ்சுங்க. குறைவான மழைப்பொழிவு உள்ள இடம் இந்தியாவில் ஜெய்சால்மர், அது எந்த மாநிலத்தில்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிறது. சராசரி மழையளவு எவ்வளோ பார்த்திங்கன்னா 210 மில்லிமீட்டர் தான். அதிகபட்ச வெப்பநிலை எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 50 டிகிரி அளவுக்கு இருக்குது. அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மவுன்சின்ரோம். இப்போ அடுத்த குவஷன்ஸ் போகலாம் டீச்சர்ஸ். அடுத்த குவஷ்சன் பாருங்கள், இந்தியாவிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட மாநிலம் எதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக காற்றாலைகளை கொண்டு உற்பத்தி செய்யக்கூடிய, அதிக மின்னாற்றலை தரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். இப்போ எடுத்துக்காட்டால் 2018 புள்ளி விவரப்படி நமக்கு வந்து காற்றாலையினுடைய சக்தியின் மூலமாக சுமார் 28% வந்து காற்றாலை முகம் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அப்போது அதிகபட்சமாக காற்றாலைகள் கொண்டு இயங்கக்கூடிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் டீச்சர்ஸ். இரண்டாவது இடத்துல எந்த, இந்த பிளேஸில் இரண்டாவது இடத்துல இருப்பது எது சார்? அப்போது இந்தியாவில் அதிக காற்றாலைனா தமிழ்நாடு, இரண்டாவது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா குஜராத் தான் இரண்டாவது அதிக காற்றாலைகள் கொண்ட மாநிலமாக இருக்குது. மூன்றாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மகாராஷ்டிரா இருக்குது. மகாராஷ்டிரா தான் மூன்றாவது அதிக காற்றாலைகள் கொண்ட மாநிலமாக இருக்குது. நான்காவது பிளேஸில் இருப்பது தான் கர்நாடகா. கர்நாடகாவில் அதிக காற்றாலைகள் நான்காவது இடத்துல. அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ஐந்தாவது இடத்துல இருக்குது. ராஜஸ்தான் தான் ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு பிளேஸில் இருப்பது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அப்படின்றத நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த ஐந்து பிளேஸையும் நம்ம தெரிஞ்சுக்கினா இதிலிருந்து ஒரு வினா வருவதற்கு வாய்ப்பு இருக்குது டீச்சர்ஸ். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, இரண்டாவது குஜராத், மூன்றாவது மகாராஷ்டிரா, நான்காவது கர்நாடகா, அஞ்சாவது ராஜஸ்தான். சரிங்களா டீச்சர்ஸ்? அடுத்தது, லேட்ரைட் சாயில் காணப்படுவது எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லேட்ரைட் சாயில்னா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், செம்மண் அப்படின்ற கான்செப்ட். எந்த அதிகமாக அதாவது காணப்படுகிற இடம் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் டீச்சர்ஸ். ஏ ஆப்ஷன் தான் சரியான விடை. இந்த லேட்ரைட் சாயிலில் தான் நமக்கு வந்து அதிகமாக இரும்பு மேங்கனீஸ் இருக்குது. இரும்பும் மேக்னீசும் இருக்கிறது இந்த லேட்ரைட் சாயில் தான் அதிகமாக கிடைக்கக்கூடிய. இந்த லேட்ரைட் சாயில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தில் காணப்படுகிறது. அடுத்து, வண்டல் மண் சுலபமாக தக்க வைத்து கொள்ளும் நீர்ப்பாசன முறை, இரிகேஷன் கேட்குறாங்க. எந்த இரிகேஷன்? கெனால் இரிகேஷனா, வெல் இரிகேஷனா, லேக் இரிகேஷனா? அந்த அடிப்படையில் கேள்வி கேட்குறாங்க. எந்த இரிகேஷன்ஸ், எந்த பாசனத்தின் வழியாக வண்டல் மண் வந்து சுலபமாக தக்க வைத்து கொள்ளும் நீர்ப்பாசன முறை அப்படின்றது கேள்வி கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கெனால், அதாவது கால்வாய் பாசனம்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த கால்வாய் பாசனம் மூலமாக தான் வண்டல் மண் சுலபமாக தக்க வைத்து கொள்ளக்கூடிய நீர்ப்பாசன முறை அப்படின்றது இங்கே தெரிஞ்சுக்கிட்டு. ஃபஸ்ட் ஆப்ஷன் கால்வாய், அதாவது கெனால் இரிகேஷன் மூலமாக தான் நம்ம வந்து வண்டல் மண்ணை சுலபமாக தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. பொதுவாக கரிசல் மண் தக்கான பகுதிகளில் பசால்ட்டு பாறைகளிலிருந்து உருவாகிறது. இப்போ வந்து வண்டல் மண் படித்து ஏற்கனவே லேட்ரைட் சாயில் படித்தோம், இப்போ வண்டல் மண் படிச்சிருக்கோம். இப்போ கரிசல் மண் எங்கே சார் அதிகமாக, அதனுடைய தன்மை எப்படி சார் இருக்குன்னா தக்கான பகுதியில் உள்ள பாசால்ட்டு பாறைகள் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வரணும். இந்த பாசால்ட்டு பாறைகள்லேருந்து உருவாக தான் இந்த கரிசல் மண் தக்கான பகுதிகளில் அதிகமாக இருக்கிறது. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க, அடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஜியாகிரபியில் பொறுத்த வரைக்கும் 5 questions பார்த்தோம் டீச்சர்ஸ். மேலும் இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன்ஸ் ஒரு 5 பார்க்கலாம் டீச்சர்ஸ். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டினுடைய வருடாந்திர மழையளவு, அதாவது 48% சதவீதத்தை தரும் காலநிலை பருவம் எது அப்படின்னு நீங்கள் தமிழ்நாடு அளவில் புவியியல் கேட்டாங்கன்னா, தமிழ்நாடு அளவில் நம்ம வந்து கேள்வி கேட்கும்போது வடகிழக்கு பருவ
அப்படின்றதான் மிக முக்கியமான டீச்சர்ஸ். வடகிழக்கு பருவ காற்று எந்த காற்றின் தாக்கத்தினால் தமிழ்நாட்டினுடைய வருடாந்திர மழையளவு 48% தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வடகிழக்கு பருவ காற்று. ஆப்ஷனில் உங்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்று கொடுக்கலாம், கோடை காலம் கொடுக்கலாம், குளிர்காலம் கொடுக்கலாம். வடகிழக்கு பருவக்காற்று மூலமாக தான் தமிழ்நாட்டுக்கு 48% வருடாந்திர மழையளவு பதிவு செய்யப்படுகிறது. இது ஒரு க்வெஸ்சனை ஆட் பண்ணி படிச்சிங்க. தமிழ்நாட்டினுடைய பழமையான அணை எது அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருக்குமே தெரியும், சாத்தனூர் அணையா, பாபநாசன் அணையா, மேட்டூர் அணையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை தான் தமிழ்நாட்டினுடைய மிக பழமையான அணை அப்படின்றது தெரியும் டீச்சர்ஸ். தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட பரப்பளவில் 3வது பிளேஸில் இருப்பது எது பார்த்தீங்கன்னா, 3rd பிளேஸ் எது சார் காடுகள் பரப்பளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு வந்து 3rd பிளேஸாக, காடுகள் அதிக காடுகளை கொண்ட பரப்பளவில் 3rd பிளேஸில் இருக்கக்கூடிய மாவட்டம் டிஸ்ட்ரிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு. கொண்டைக்கடலை உற்பத்தியில் முதல்நிலை வகிக்கும் மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டைக்கடலை உற்பத்தியில் முதல் வகிக்கும் மாவட்டம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் தான் கொண்டைக்கடலை உற்பத்தியில் முதல் வகிக்கக்கூடிய மாவட்டமாக இருக்குது. அண்ட் 5th ஒன் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, அதில் இருக்கக்கூடிய கணவாய்கள் இருக்குது. கிழக்கு தொடர்ச்சி மலையில் கணவாய்கள் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் இல்லாத கணவாய் நெகட்டிவ் கொஸ்டினாக கூட கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது டீச்சர்ஸ். மேற்கு மலர்ச்சி தொடர்ச்சி மலையில் இல்லாத கணவாய் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, நதுலா கணவாய். நதுலா கணவாய் தான் மேற்கு மலை தொடர்ச்சி மலையில் இல்லாத கணவாய். அப்படியே நெகட்டிவ் க்வெஸ்சன்ஸு நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து படிச்சுக்கணும் டீச்சர்ஸ். அப்போது பாலக்காட்டு கணவாய், ஆரல் வாய்மொழி கணவாய், அச்சன் கோயில் கணவாய், இது எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேற்கு மலர்ச்சி தோட்டத்தில் இருக்கக்கூடிய கணவாய்கள். அப்போது நதுலா கணவாய் தான் நமக்கு வந்து பொருத்தம் இல்லாத கணவாய். அப்போ மேற்கு மலை தொடர்ச்சி இல்லாத கணவாய் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து நதுலா கணவாய் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க. பாலக்காட்டு கணவாய், ஆரல் வாய்மொழி கணவாய், அச்சன்கோள் கணவாய் எல்லாம் மேற்கு மலை தொடர்ச்சி மலையில் இருக்கிறது. அப்போ இந்த 5 க்வெஸ்சனஸ் நம்ம வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக படிச்சிங்கன்னா இதில் வந்து வினாக்கள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது டீச்சர்ஸ். தேங்க்யூ டீச்சர்ஸ்.